ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். சைனா, துருக்கி இரண்டு பேருமே பாகிஸ்தானின் இரண்டு பெரிய அண்ணன்கள் என்பதை பாகிஸ்தான் நிரூபித்துவிட்டது. பாகிஸ்தான் துருக்கி இரண்டு நாடுகளின் நடைமுறை இந்தியா பிரான்ஸ் மற்றும் இந்தியா சவுதி உறவுகளை பலப்படுத்துகிறது. பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான் தனது ட்வீட் மூலம் பிரான்ஸ் பிரசிடென்ட் மேக்ரான் இஸ்லாமியர்களை எதிரியாக பார்ப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். பிரான்ஸ் ஜனாதிபதி மீது இத்தகைய வெளிப்படையான தாக்குதல் செய்வதற்கு தேவை என்ன இருக்கு? அது எந்த விதத்தில் நியாயமாகும்? அதுவும் ஒரு நாட்டோட பிரதமர் ட்விட்டர் வழியாக மறுநாட்டை விமர்சிக்கிறார். நான் போன வாரம் ஒரு இன்டர்நேஷனல் ஜேர்னல் புத்தகத்தில் செம்மையா ஒரு காமெடி பார்த்தேன் மைடியர் ஃப்ரெண்ட்ஸ். அது ஒரு பெரிய ஆர்டிக்கிள். அதனோட தலைப்பு வந்து பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கானுக்கு வேற வேலை கிடைச்சிருக்கு. அட என்னடா இது, அட அந்த டைட்டிலை பார்த்ததும் இது என்னடா சூப்பர் விஷயமா இருக்கேன்னு உள்ள போயிட்டு படிச்சு பார்த்தா, தலைவர் எங்கேயோ ஒரு பெரிய கூட்டத்துக்கு போயிருக்காரு. அந்த கூட்டத்துக்கு போயிட்டு ஜப்பான், சைனா, பழைய காலத்தில் நடந்த போர்கள், சைனா எவ்வளவு ஒரு நல்ல பெரிய வல்ல நாடு, அப்படி இப்படின்னு தாறு மாறா பேசியிருக்காரு. தாறு மாறு, நீங்க வேற, எல்லாமே மாத்தி மாத்தி பேசியிருக்கிறார். அவர் சொன்ன எல்லா வரலாற்று விஷயங்களுமே அட்டு போய், அப்படி எதுவுமே கிடையாது, அப்படி நடக்கவே இல்லை. அதனால அந்த சர்வதேச அளவில் புகழ் பெற்ற பத்திரிகையாளர் இவருக்கு பொய் சொல்லும் வரலாற்று ஆசிரியர்னு ஒரு பெயரை கொடுத்து அவருக்கு வேற வேலை கிடைச்சிடுச்சுன்னு ஒரு பெரிய ஆர்டிக்கிள் போட்டுட்டாரு. அது வைரல் ஆயிடுச்சு. ஒரு விஷயம் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒத்த உலகத்திலேயே ட்விட்டர் வழியாக ஒரு நாட்டின் ராஜதந்திரத்தை நடத்துறது ரெண்டே ரெண்டு பேர் தான். ஒன்று அமெரிக்கா பிரசிடென்ட் டொனால்டு ட்ரம்ப், மற்றொருவர் பாகிஸ்தான் பிரதமர் இம்ரான்கான். ஆனால் அமெரிக்காவிற்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லையா? ட்ரம்ப்புக்கும் இம்ரானுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? அவர் ட்வீட் பண்ணுனா பார்க்க ஆள் இருக்கு, அது என்னன்னு ரியாக்ட் பண்ண ஆள் இருக்கு. இவர் ட்வீட் பண்ணுனா யார் பார்க்கறது, யார் கேட்கறது, அப்படி அவர் என்னதான் பண்றாரு, என்ன போடுறாரு? உங்களுக்கு டைம் கிடைச்சா அவரோட ட்விட்டர் அக்கௌண்ட்டை கொஞ்சம் போய் பாருங்க மேடி ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோழி இருக்கல, கோழி சாப்பாடு கிடைக்கலன்னா சாப்பாடு தேடி இந்த தரையை போட்டு கிண்டி அசிங்கமாக்கி போடும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்கும் அவரோட அக்கௌண்ட் பேஜ். நீங்கள் போயிட்டு பாருங்க, நான் சொல்றது உண்மை இல்லைன்னா அப்புறம் வந்து என்ன கேளுங்க. அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படி என்ன போஸ்ட் பண்ணுறாருன்னு பாருங்க. ஏதோ ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, எங்கேயோ பெயிண்ட் அடிக்கிறாங்க, ஒரு பிரதமர் சொல்ற விஷயங்களை பாருங்க. ஆனால் இப்போ பிரான்ஸ் பிரசிடென்ட் பற்றி அவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் சொல்லியிருக்காரு, நெல்சன் மண்டேலா போன்ற தலைவர்களின் தனிச்சிறப்பு என்னவென்றால், மனிதர்களை பிரிப்பதை விட சேர்ப்பதே அவர்களது வேலை. ஆனால் பிரான்ஸ் நாட்டு தலைவர் மேக்ரான் தீவிரவாதிகளை உருவாக்குகிறார். யாரு என்ன சொல்றது பாருங்க. பிரான்சில் சில நாட்களுக்கு முன்பு ஒரு பிரெஞ்சு ஆசிரியர் கொல்லப்பட்டார். அவர் எப்படி கொல்லப்பட்டாருங்கிறத வீடியோல சொல்ல முடியாது. பிரெஞ்சு ஜனாதிபதி மேக்ரான் இது ஒரு பயங்கரவாதிகளின் தாக்குதல் என்று அறிக்கை வெளியிட்டார். மேலும் அவர் இந்த தீவிரவாதிகள் மீதான ஒடுக்குமுறையை அதிகரித்து அவர்களை அழிப்பேன் அப்படின்னு உறுதியா பேசியிருந்தார். சமீபத்தில் சில ஆண்டுகளாகவே ஐரோப்பா, குறிப்பாக பிரான்ஸ், பயங்கரவாதிகளால் குறிவைக்கப்பட்டுள்ளது. இந்த பயங்கரவாதிகளில் பெரும்பாலானவர்கள் யாருன்னு எங்கேந்து வர்றாங்கன்னு உங்க எல்லாருக்குமே தெரியும். இந்த தீவிரவாதிகளை ஒடுக்குவதற்கான பிரெஞ்சு ஜனாதிபதியின் முடிவு ஒரு சில நாடுகளுடன் சரியாக போகவே இல்லை. துருக்கிய ஜனாதிபதி எர்டோகன் தான் முதலில் பிரான்சை தாக்கி பேசினார். பிரெஞ்சு ஜனாதிபதிக்கு ஒரு விதமான மன சிகிச்சை தேவை என்று நாகரிகம் இல்லாமல் பேசியது உலக தலைவர்கள் பலருக்கும் பிடிக்கவில்லை. பிரான்சை விமர்சிக்கும் அளவுக்கு பாகிஸ்தானிடம் எதுவுமே கிடையாது, கண்டிப்பாக துணிந்திருக்காது. ஆனால் இம்ரான்கான் தனது நண்பர் எர்டோகனிடமிருந்து ஒரு பாயிண்ட் அப்படியே புடுங்கி எடுத்து பிரெஞ்சு ஜனாதிபதியை ட்விட்டரில் தாக்கியிருப்பது துணிச்சலட்டத்தனம். என்னை பொறுத்தவரையில் துருக்கியின் எர்டோகன் தான் பிரான்சை தாக்க இம்ரான்கானை கட்டாயப்படுத்தி இருக்கலாம் என்பது உண்மை. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இம்ரான்கான் இந்தியாவையும் பிரான்சையும் ஒன்னு சேர்த்து இரண்டு நாட்டையுமே ஒரே மாதிரியா பார்க்க ஆரம்பிச்சிட்டார். இந்தியாவையும் பிரான்ஸ் நாட்டையும் இணைத்து அவர் குற்றம் சாட்டியுள்ளார். ஆனால் உண்மை என்னவென்றால், இந்தியாவும் பிரான்ஸும் பயங்கரவாதத்திற்கு பல வழிகளில் பல தடவை பலியாகியுள்ளது. உலகில் பல பயங்கரவாத தாக்குதல்களுக்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்பதை உலகம் முழுவதுமே அறிந்துள்ளது. அமெரிக்கா கூட அறியும். பாகிஸ்தான் தனது அண்டை நாடுகளை, முக்கியமாக இந்தியா மற்றும் ஆப்கானிஸ்தானை குறிவைக்க
பயங்கரவாதத்தை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த நாட்டின் அரசாங்கம் ஒரு கொள்கையாக கொண்டுள்ளது. மற்றும் ஐரோப்பா மீதான அனைத்து பயங்கரவாத தாக்குதல்களிலும் பாகிஸ்தானின் கைவண்ணம் உண்டு என்பது இந்த உலகம் அறியும். மேற்கு ஆசியா மற்றும் வட ஆப்பிரிக்காவில் இருந்து ஐரோப்பாவில் பல மில்லியன் கணக்கான அரபு மற்றும் முஸ்லிம் அகதிகள் பல வருடங்களாக வாழ்கிறார்கள். மேலும் இந்த அகதிகளில் பெரும்பாலானவர்கள் ஐரோப்பிய கலாச்சாரத்தை ஏற்க தயாராக இல்லை, மிகவும் எதிர்க்கிறார்கள், அதிகமாக எதிர்க்கிறார்கள். அவர்கள் ஐரோப்பாவின் கலாச்சாரத்தை மாற்றி அரபு கலாச்சாரத்தை கொண்டு வர விரும்புகிறார்கள். இது ஐரோப்பா நாடுகளில் சமூக பதட்டத்தை உருவாக்கியுள்ளது. பாகிஸ்தானிய பொதுமக்களும் சமூக ஊடகங்களில் பிரெஞ்சு தயாரிப்புகளை புறக்கணிக்க அழைப்பு விடுத்துள்ளனர். கடந்த சில ஆண்டுகளில் பாகிஸ்தான் பிரான்ஸ் நாட்டுடன் மகிழ்ச்சியாகவே இல்லை. அதற்கு பல காரணங்கள் உண்டு. ஒரு சில காரணங்களை நம்ம பார்ப்போம். ஒன்று, வெஸ்டர்ன் நாடுகளிலேயே பிரான்ஸ் மிக முக்கியமாக இந்திய நாட்டுடன் நட்பு நாடாக மாறியுள்ளது. ரெண்டு, பிரான்ஸ் பாகிஸ்தானுக்கு ஆயுத விற்பனையை நிறுத்திவிட்டது. மூன்று, பிரான்ஸ் இந்தியர்களுக்கு உயர் தொழில்நுட்ப ஆயுதங்களை ஏற்றுமதி செய்து வருகிறது. நான்கு, பிரான்ஸ் ஜனாதிபதி பாகிஸ்தான் செய்யும் தவறுகளை அப்பப்போது வெளிப்படையாக தாக்குகிறார். தீவிரவாதத்தை ஒழித்தே தீர்வுன்னு சபதம் போட்டதும் இம்ரான்கானுக்கு ஐயோ வேலை போயிடுமேன்னு பயம் வந்துடுச்சு. இம்ரான்கான் தன்னை முழு முஸ்லிம் உலகின் பாதுகாவலர் மற்றும் தலைவர் அப்படின்னு நினைச்சுக்கிறார். ஆனால் பின்னர் அவர் உய்குர் முஸ்லிம்களுக்கு சைனா செய்யும் கொடுமையை பார்த்துவிட்டு அமைதியாக இருக்கிறார். மில்லியன் கணக்கான முஸ்லிம்கள் சைனாவில் டார்ச்சர் முகாம்களில் வாழ வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். அவர்கள் படும் அவஸ்தையை உங்களால் நம்பவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அவர்கள் சைனாவில் தாடி வைக்கக்கூடாது, குரானை படிக்க முடியாது. இருந்தாலும் பாகிஸ்தான் சைனாவுக்கு பின்னால் உறுதியாக அலைந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதற்கும் சில காரணங்கள் உள்ளது. பாகிஸ்தானுக்கு சைனா மற்றும் துருக்கி என்ற இரண்டு ஆதரவாளர்கள் மட்டுமே முழு உலகத்திலும் உள்ளார்கள். எனவே துருக்கியை பாகிஸ்தான் ஆதரிக்கும் என்பது வெளிப்படையானது. பிரான்ஸ் ஒரு அமெரிக்க நட்பு நாடு. எனவே இம்ரான்கானின் தாக்குதலில் சைனாவும் ஒரு காரணமாக இருக்கலாம். இம்ரான்கானின் இந்த தாக்குதல் பாகிஸ்தான் துருக்கி உறவுகள் மற்றும் பிரான்ஸ் இந்தியா உறவுகளை பலப்படுத்தும் என்பது மிகவும் தெளிவாக உள்ளது. துருக்கியும் பாகிஸ்தானும் ஐரோப்பாவில் உள்ள முஸ்லிம்களை பற்றி அவ்வளவு அக்கறை கொண்டிருந்தால் அந்த அகதிகளுக்காக தங்கள் எல்லையை திறக்க வேண்டும். அது ஒன்றுதான் வழி. ஆனா அங்க போயிட்டு பொட்டேட்டோ சாப்பிட்டுட்டு பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அதை தவிர அந்த நாட்டில் வேற எதுவுமே கிடையாது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், காசே கிடையாது. உண்மையான தாராளவாத மற்றும் முற்போக்கான உலகம் பிரான்ஸுடனும் இந்தியாவுடனும் நிற்க வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் ரெஜிஸ்டர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. இஃப் யூ லைக் திஸ் வீடியோ ப்ளீஸ் கோ அண்ட் டேப் த லைக் பட்டன். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா பெல் நோட்டிபிகேஷன் எனேபிள் பண்ணுங்க. ஸோ தட் யூ கெட் மை வீடியோஸ் அஸ் சூன் அஸ் பாசிபிள். உங்களில் நிறைய பேரும் வீடியோ வாட்ச் பண்றீங்க, லைக் பண்றீங்க, ஆனால் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை. இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் அப் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யுவர் லைஃப், அண்ட் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யுவர் பேரண்ட்ஸ். தேங்க்யூ.